ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகை மகிமை. நமது இந்து மதத்தில் உள்ள பல பழக்க வழக்கங்களுள் உடம்பிற்கு மண்ணை தேய்த்து கொண்டு குளிப்பதும் ஒன்று. இன்றைக்கும் கிராமப்புறங்களில் எல்லாம் இந்த வழக்கம் அனுஷ்டானத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நகர்ப்புறங்களில்தான் நாகரீகம் என்ற பெயரால் நமது சம்பிரதாயங்கள் எல்லாம் எங்கேயோ போய்க் கொண்டிருக்கின்றன. கிராமங்கள்தான் ஒரு நாட்டின் உயிர் நாடி என்பது போல பழமையான சாஸ்திர சம்பிரதாயங்களும் இன்றளவும் ஜீவ நாடியாக விளங்குபவை கிராமங்கள்தான். அப்படிப்பட்ட சம்பிரதாயத்தில் ஒன்றுதான் உடலிற்கு மண்ணிட்டு சுத்தம் செய்து கொள்வது. மண்ணிட்டு கொண்டால் மேலும் அழுக்குதானே சேரும், சுத்தமாவது எப்படி என்ற எண்ணம் சிலருக்கு எழலாம். ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். அதாவது, துணிமணிகளை வெளுப்பதற்காக எத்தனையோ நவீன சாதனங்கள் இன்று வந்துவிட்டன. ஆனாலும் பரம்பரை பரம்பரையாக சலவை தொழிலை செய்து வருபவர்கள் இன்றும் குறிப்பாக கிராம பகுதிகளில் ஒரு முறையை பின்பற்றுகிறார்கள். அதாவது, அழுக்கான துணிகளுக்கு ஒரு விதமான வண்டல் மண்ணை பூசி துணிகளை வேக வைத்து துவைப்பார்கள். அதன் சலவையும் துணியின் மனமுமே அலாதியாய் இருக்கும். இதுதான் உயர்தரமான சலவையும் கூட. இதை போன்ற வண்டல் மண்ணை உடம்பில் இட்டு கொள்ளும் சம்பிரதாயத்தை ஸ்ரீ ராகவேந்திரரும் அனுஷ்டானம் செய்து வந்தார். இதைத்தான் மிருத்திகா சௌசம் என்று சொல்வார்கள். இவ்வாறு மிருத்திகா சௌசம் செய்து கொள்வதற்காக காவிரி ஆற்றிலிருந்து நீரையும் வண்டல் மண்ணையும் அனுதினமும் ஒரு சிஷ்யர் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார். அந்த சிஷ்யருக்கு வெகு நாட்களாகவே திருமணமாகாமலேயே இருந்து வந்தது. விவாகத்திற்கு தேவையான பொருள் வசதியும் பண வசதியும் அந்த சிஷ்யருக்கு இல்லாமல் இருந்ததும் இதற்கு ஒரு காரணமாகும். அன்றாடம் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் யார் யாரோ வருகிறார்களே, அனுகிரகம் பெற்று செல்கிறார்களே, நாமும் சுவாமிகளிடம் நம் மனத்தில் இருப்பதை கூறி பணமும் பொருளும் பெற்றுக்கொண்டு ஊருக்கு சென்று விவாகம் செய்து கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார். என்றைக்கு கேட்கலாம், இன்றைக்கு கேட்கலாமா, வேண்டாம் வேண்டாம், நாளைக்கு கேட்டுக்கொள்ளலாம் என்ற நாட்கள் கடந்து கொண்டே இருந்தது. யாருமே இல்லாத சமயத்தில்தான் இது குறித்து கேட்க வேண்டும். அதற்கு ஏற்ற சமயம் கை கால்களுக்கு சுவாமிகள் மிருத்திகா சௌசம் செய்து கொள்ளும் நேரம் தானே. இன்றைக்கு எப்படியும் சுவாமிகளிடம் நமது அபிலாஷையை தெரிவித்து விட வேண்டும் என்று எண்ணியவாறு காவிரி நின்று நீரையும் வண்டல் மண்ணையும் கொண்டு வந்து ஸ்ரீ ராகவேந்திரரிடம் கொடுத்து ஒரு ஓரமாக பவ்யமாக நின்றார் சிஷ்யர். என்னப்பா, ஏதோ கேட்க வேண்டும் போல் இருக்கிறாயே என்று ஸ்ரீ ராகவேந்திரர் கேட்டதும் அப்படியே சிலிர்த்து போனார் சிஷ்யர். பதட்டத்தில் ஆமாம் சுவாமி, ஆமாம் சுவாமி என்று வாய் குழறியது. ஏன் பதட்டப்படுகிறாய், என்ன வேண்டும் என்று தைரியமாக கேளு. விவாகம் செய்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன் சுவாமி. பேஷாக பேஷாக, அதற்கு பீஜாப்பூருக்கு செல்ல வேண்டும் சுவாமி. மேலும் விவாகத்திற்காக பொண்ணும் பொருளும் பணமும் வேண்டும், அவ்வளவுதானே. இந்தா இதை பிடி, இதை வைத்து கொண்டு உன்னுடைய விவாகத்தை ஜாம் ஜாம் என்று முடித்து கொண்டு வா. என்னுடைய ஆசி உனக்கு எப்போதும் உண்டு என்று ஆசீர்வதித்து மிருத்திகா சௌசம் செய்து கொண்டிருந்த மண்ணை எடுத்து ஒரு பிடியை சிஷ்யனிடம் கொடுத்தார். என்ன இது, விவாகத்திற்கு பொண்ணும் பொருளும் கேட்டால் மண்ணை கொடுத்திருக்கிறாரே, இந்த மண்ணை வைத்து கொண்டு எப்படி திருமணத்தை ஜாம் ஜாம் என்று நடத்த முடியும் என்றெல்லாம் எண்ணாமல் சுவாமிகள் கொடுத்த மிருத்திகையை பயபக்தியோடு பெற்றுக்கொண்டார். அந்த மிருத்திகையை ஒரு சம்புடத்தில், அதாவது சிறிய பெட்டியில், மிகுந்த ஸ்ரத்தையுடன் எடுத்து வைத்து கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரரின் ஆசியுடன் தனது சொந்த ஊரான பீஜாப்பூரை நோக்கி தனது பயணத்தை மேற்கொண்டார். இப்போது இருப்பதை போன்ற வாகன வசதிகள் எல்லாம் அந்த காலத்தில் இருக்கவில்லை. ஒரு ஊரிலிருந்து வேறூருக்கு செல்ல வேண்டுமென்றால் நடந்து செல்ல வேண்டும். அவ்வாறு ஸ்ரீ ராகவேந்திரரிடம் விடை பெற்று கொண்டு கும்பகோணத்தில் நின்றும் பிஜப்பூரை நோக்கி புறப்பட்ட சிஷ்யர் வெளிச்சம் உள்ளவரை நடந்து சென்றார். இருட்டை அடைந்தியதும் இருட்ட தொடங்கியதும் சிற்று தூரத்தில் இருந்த ஒரு கிராமத்தை அடைந்தார். ஓய்வெடுத்து கொண்டு அடுத்த நாள் காலையில் பயணத்தை தொடர்வதற்காக. பழங்கால வீடுகளில் எல்லாம் வீட்டிற்கு வெளியில் திண்ணை கட்டியிருப்பார்கள். இரவு நேரத்தில் இதை போன்ற வழிபோக்கர்கள் யாரேனும் வந்தால் தங்கி செல்ல வசதியாயிருக்குமே என்ற உயரிய நோக்கில் அந்த காலத்தில் திண்ணைகள் எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திண்ணை ஒன்றில் ஸ்ரீ ராகவேந்திரரின் சிஷ்யர் படுத்துறங்க எத்தனித்தார். வீட்டிற்குள்ளிருந்து சிறு குழந்தையின் அழுகை ஒளி கேட்டு கொண்டிருந்தும் கூட நடந்து வந்த களைப்பில் நன்கு அயர்ந்து உறங்கலானார். நள்ளிரவு நேரம் தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருந்த சிஷ்யரை யாரோ அழைப்பது போல் இருந்தது.
அயர்ந்து உயிர் உறங்கியதால் சிஷ்யர் விழிக்காது போகவே அவரை ஒரு கை தட்டி எழுப்பியது. உறக்கம் கலைந்து லேசாக கண் விழித்த சிஷ்யர் ஒரு கணம் அதிர்ந்து போனார். ஆம், அவரின் எதிரே பூதம் ஒன்று ஆஜானுபாகுவாக நின்று கொண்டிருந்தது. அதை கண்டதும் அவருக்கு நடுக்கம் ஏற்பட்டது. நம்மை இது என்ன செய்து விடுமோ என்ற கலக்கம் ஏற்பட்டது. சுவாமி, இது என்ன சோதனை என்று தனக்குள்ளே ஸ்மரித்து கொண்டார். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ என்று உச்சரித்து கொண்டார். உடனே அவருக்குள்ளிருந்த நடுக்கம் எல்லாம் பறந்தோடியது. தைரியம் தானாக வந்தது. தனக்கு எதிரில் நின்று கொண்டிருந்த பூதத்தை பார்த்து, ஏய் பூதமே, நீ யார்? இந்த வேளையில் வந்து என்னை ஏன் எழுப்பினாய் என்று சற்று அதட்டலாக கேட்டார். பிராமண சிரேஷ்டரே, என்னை தவறாக எண்ணாதீர்கள். பிரம்ம ராட்சசம் நான். ஆனால் நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். அது இருக்கட்டும், இப்பொழுது என்னை ஏன் எழுப்பினாய்? அது ஒரு கண்ணீர் கதை. அதற்கு நீங்கள் தான் உதவி வேண்டும். நானா? உதவியா? உனக்கா? நீ என்ன சொல்கிறாய்? ஒன்றும் புரியவில்லையே. சொல்கிறேன் சுவாமி. நீங்கள் அமர்ந்திருக்கும் இந்த வீட்டின் சொந்தக்காரன் ஒரு பாவி. அப்படியா? ஆம் சுவாமி, சென்ற ஜென்மத்தில் எனது குழந்தைகளை எல்லாம் இந்த வீட்டுக்காரன் கொன்றுவிட்டான். சுச்சோ, அதனால் நானும் பழிக்கு பழியாக இந்த ஜென்மத்தில் இவனுக்கு பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொன்று வருகிறேன். இதுவரை 7 குழந்தைகளை கொன்றுவிட்டேன். இன்று பகல் இவனுக்கு 8வது குழந்தை பிறந்திருக்கிறது. அதையும் கொல்ல வந்திருக்கிறாயா? ஆமாம். ஆனால் என்னை இந்த முறை உள்ளே செல்ல முடியாமல், அதோ உங்கள் அருகில் இருக்கும் பெட்டியிலிருந்து ஒரு ஜுவாலை எழுகிறதே, அது என்னை உள்ளே செல்ல விடாமல் தடுக்கிறது. நான் எவ்வளவோ முயற்சித்தும் என்னை அது உள்ளே செல்ல விடவில்லை. அதனால் தான் உங்களை தட்டி எழுப்பினேன். அதனால் தயை கூர்ந்து சிறிது நேரத்திற்கு அந்த பெட்டியை தூர எடுத்து செல்லுங்கள். நான் வந்த வேலையை சிறிது நேரத்திற்குள் முடித்துக்கொள்கிறேன். அதன் பின்னர் தாங்கள் சுகமாக படுத்துறங்கலாம். என் மீது கருணை கொண்டு அந்த பெட்டியை அகற்றுங்கள். உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் பொன்னும் பொருளும் கொண்டு வந்து தருகிறேன் என்று பிரம்மராட்சசம் சொன்னதும் சிஷ்யருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த பிரம்மராட்சசம் குறிப்பிடும் பெட்டியில் ஸ்ரீ ராகவேந்திரர் கொடுத்த மிருத்திகை அல்லவா இருக்கிறது? ஆஹா குருவே, என்னேன் என் மகிமை என்று வியந்தார். சுவாமி, என்ன இன்னும் யோசிக்கிறீர்கள்? சீக்கிரம் அந்த பெட்டியை விளக்குங்கள், நேரமாகிறது. பிரம்மராட்சசம் அவசரப்படுத்தியது. இந்த பிரம்மராட்சசத்தை உள்ளே செல்ல விடாமல் மிருத்திகை தடுக்கிறது என்றால் இது உள்ளே செல்லக்கூடாது என்றுதானே பொருள். அதனால் பிரம்மராட்சசத்தை உள்ளே செல்ல கண்டிப்பாய் விடக்கூடாது. மனத்திற்குள்ளேயே நினைத்து கொண்டார். என்ன சுவாமி, ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள்? முதலில் உங்களுக்கு பொன்னும் பொருளும் கொண்டு வந்து கொட்டட்டுமா என்றது பிரம்மராட்சசம். சிஷ்யரும் சரி, அப்படியே செய் என்றதும் பிரம்மராட்சசம் அங்கிருந்து புறப்பட்டு சற்றைக்கெல்லாம் ஒரு பெரிய குடம் நிறைய பொன்னும் பொருளும் கொண்டு வந்து சிஷ்யரின் முன்னே வைத்து மண்டியிட்டது. என்ன சுவாமி, இப்போது திருப்திதானே? இனியாவது மிக்க சந்தோஷம் பிரம்மராட்சசமே. திருமணம் செய்து கொள்ள வசதியில்லையே என்றிருந்த எனக்கு இவ்வளவு செல்வங்களை கொடுத்திருக்கும் உனக்கு நானும் என்னால் முடிந்த உதவியினை செய்தே ஆக வேண்டும். அப்படியா சுவாமி? அப்படியானால் அந்த சிறு பெட்டியை எடுத்து விடுகிறீர்களா சுவாமி? அதில் அப்படி என்னதான் இருக்கிறது? காலாக்னி போல் ஒளி வீசி என்னை திக்குமுக்காட செய்கிறதே. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளால் அளிக்கப்பட்ட மிருத்திகை தான் அதில் உள்ளது. அவ்வாறு அந்த சம்புடத்தை கையில் எடுத்தார். ஆஹா, உள்ளே சென்று குழந்தையை கொல்லப் போகிறோம் என்று பிரம்ம ராட்சசம் மகிழ்ந்தது. பிரம்ம ராட்சசமே, நீ எனக்கு இவ்வளவு நல்லது செய்திருக்கும் போது நானும் உனக்கு நல்லது செய்வதுதான் முறையானது என்று கூறினார். உடனே தனக்குள்ளாக, சுவாமி, பாவம் இந்த பிரம்ம ராட்சசம், இதற்கு நற்கதி அளிப்பதுதான் நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. அதற்கும் நீங்கள் அளித்த மிருத்திகையைத்தான் உபயோகிக்கப் போகிறேன் என்று ஸ்ரீ ராகவேந்திரரை வேண்டிக் கொண்டு மிருத்திகையை கையில் எடுத்து வேறொரு செம்பிலிருந்து நீரை அதில் விட்டு கரைத்து அதை பிரம்மராட்சசத்தின் மீது வேகமாக தெளித்தார். அவ்வளவுதான், அதிலிருந்து சுடர் விட்டபடியே தீ பிழம்பு தோன்றி அந்த பிரம்மராட்சசத்தை சுட்டெரித்து சாம்பலாக்கியது. பிரம்மராட்சச உருவம் மாறி திவ்ய ஸ்வரூபத்துடன் நற்கதி பெற்று அது மறைந்தது. வீட்டிற்கு வெளியிலே பிரம்மாண்டமான சப்தமும் அக்னி ஜுவாலையும் ஏற்பட்டதை உணர்ந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் விரைந்து வெளியில் வந்தனர். நடந்த விஷயங்களை சிஷ்யர் கூறியதும் அனைவரும் மெய் சிலிர்த்தனர். ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகையின் மகிமையை நினைத்து உருகினர். திருமணத்திற்காக ஸ்ரீ சுவாமிகள் மிருத்திகையை அளித்ததையும் அதன் மூலம் தனக்கு பொன்னும் பொருளும் கிடைத்ததையும் சொன்னபோது அனைவரும் வியந்தனர். சுவாமி, உங்கள் மூலமாகத்தான் எனது 8வது குழந்தையாவது உயிர் பிழைத்தது என்று அந்த வீட்டுக்காரர் உணர்ச்சி வயப்பட்டார். இது என்னாலா நடந்தது? இல்லை இல்லை, ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகையின் மகிமையால் அன்றோ நடந்தது. ஆம் சுவாமி, அது தங்கள் மூலமாக நடந்தது என்று சொல்ல வந்தேன்.
சுவாமி, தங்களிடம் ஒரு சிறிய விண்ணப்பம். சொல்லுங்கள் சுவாமி. இதோ நிற்கிறாளே, இவள் எனது சகோதரியின் மகள். நல்ல குணம் வாய்ந்தவள். உங்களின் ஆச்சார அனுஷ்டானங்களை அனுசரித்து போகக்கூடியவள். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்ற இவளை உங்களுக்கே மனமுடித்து வைக்க விரும்புகிறேன். பெண் தேடும் படலமும் எனக்கு இல்லை என்று எண்ணி அழகு பதுமையாய் நின்றிருந்த அவளையே மணந்து கொள்ள இசைவு தெரிவித்தார் சிஷ்யர். பின்னர் அனைவரையும் தனது பீஜாப்பூருக்கு வரச் செய்து முறைப்படி அந்த பெண்ணை மணந்து கொண்டார் ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகையால். பொன்னும் பொருளும் கிடைத்ததோடல்லாமல் நல்ல வாழ்க்கை துணையும் கிடைத்ததில் சிஷ்யர் புலகாகிந்தமடைந்தார். பின்னர் கும்பகோணத்தை அடைந்து ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கி நடைபெற்ற அனைத்தையும் ஒன்றுவிடாமல் ஒப்புவித்தார். எல்லாவற்றையும் கேட்ட ஸ்ரீ ராகவேந்திரர் அனைத்தையும் நான் அறிவேன் என்பதைப் போல புன்னகை பூத்து ஆசிர்வதித்தார். எல்லாவற்றையும் நடத்தி வைத்தவரே அவர்தானே. இன்றைக்கும் கூட ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனங்கள் நாடெங்கும் தோன்றிய வண்ணம் உள்ளன. மூல பிருந்தாவனத்து மிருத்திகையை மண்ணை வைத்து ஸ்தாபிக்கப்படும் பிருந்தாவனத்திற்கும் மூல பிருந்தாவன மகிமை இருப்பதற்கான காரணமே அவரின் மிருத்திகா சக்திதான். மிருத்திகையை சிறிதளவு நீரில் கரைத்து குடித்தால் பேய், பிசாசு, பீடைகளும் சர்வ ரோகங்களும் நிவர்த்தியாகின்றன.